அக்டோபர் 2ஆம் தேதி கிராம சபை கூட்டங்களை நடத்த தமிழக அரசு அனுமதி. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற அறிவுறுத்தல். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு அவகாசம் வழங்க முடியாது. 2 நாட்களுக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. இடஒதுக்கீட்டில் பொறியியல் படிக்கும் மாணவர்களின் கல்வி கட்டணத்தை தமிழக அரசே ஏற்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. கரையோரத்தில் மீன்பிடித்த விசைப்படகுகளை பறிமுதல் செய்த நாட்டு படகு மீனவர்கள். ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிந்து விசாரணை. தேனி கனிம வள அலுவலகத்தில் அரசு முத்திரைகளை பயன்படுத்தி முறைகேடு. சமூக வலைதளங்களில் பரவும் வீடியோவை ஆதாரமாக கொண்டு ஆட்சியர் விசாரணை. அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாயிட் ஆஸ்டினை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து பேசினார். கேரளாவில் வீட்டிலிருந்தபடியே ஆன்லைனில் ஓட்டுப்பதிவு முறையை படிப்படியாக அமல்படுத்த மாநில தேர்தல் ஆணையம் ஆலோசித்து வருகிறது. ரூபாய் 200 கோடி மோசடி வழக்கில் கைதான சுகேஷ் சந்திரசேகர் மனைவி லீனா மரியாவை 27ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக பெங்களூருவில் ஜிதேந்தர் சிங் என்பவரை கர்நாடக போலீசார் கைது செய்தனர். கடந்த 2020ஆம் ஆண்டு மட்டும் சாலை விபத்துகளில் 1.20 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஊரடங்கு அக்டோபர் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொரோனா காலத்தில் எங்கள் நாட்டிற்கு உதவிய இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக செர்பிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரபல குத்துச்சண்டை வீரர் மேனி பக்கியோ பிலிப்பைன்ஸ் அதிபர் தேர்தலில் போட்டியிடுகிறார். ஸ்பெயின் நாட்டின் கனரி தீவில் உள்ள எரிமலையில் சீற்றம் ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தானின் காபூல் மாநகராட்சியில் பணி செய்ய பெண் ஊழியர்களுக்கு தலிபான்கள் தடை விதித்துள்ளனர். இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக்கோரி 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்க மாவட்ட ஆட்சியர் ஜெயசந்திர பானுரெட்டி முன்வர வேண்டும் என கோரிக்கை மனுக்களையும் அளித்தனர். பின்னர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் உறுதி அளித்ததன் பேரில் திருநங்கைகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சித் தேர்தல் வரும் அக்டோபர் 6 மற்றும் 9ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் முடிவடையவுள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான தேதி இதுவரை அறிவிக்கப்படவில்லை. நகர்ப்புற தேர்தல் நடத்துவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின்போது தேர்தல் நடத்துவதற்கு 7 மாதம் அவகாசம் வேண்டும் என மாநில தேர்தல் ஆணையம் கோரியது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நாடாளுமன்ற சட்டப்பேரவை தேர்தல்களை நடத்தும்போது நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை நடத்த முடியாதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை நடத்த 7 மாதங்கள் அவகாசம் வழங்க முடியாது எனவும் கால அவகாசம் தொடர்பாக 2 நாட்களில் தமிழக தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனா்.
7.5% இடஒதுக்கீட்டில் படித்து பொறியியல் படிக்கும் அரசு கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் மற்றும் கலந்தாய்வு கட்டணத்தை அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் படித்து பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வில் பங்கேற்ற மாணவர்களுக்கு கல்லூரி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். இதையடுத்து அவர் பேசுகையில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு பொறியியல் படிப்புகளில் 7.5% இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு சட்டசபையில் சட்டம் இயற்றியிருக்கிறது. இதன் மூலம் 11,000 மாணவ மாணவியர் பயன்பெற உள்ளனர் எனவும் பொறியியல் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் மற்றும் கலந்தாய்வு கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொள்ளும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். கடலில் மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு தமிழக மீன்வளத்துறை எல்லை வரையறை செய்யப்பட்டுள்ளதன் அடிப்படையில் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகுகள் மீன்பிடிக்க வேண்டும். குறிப்பாக நாட்டுப்படகு மீனவர்கள் கரையிலிருந்து 5 நாட்டிகள் தொலைவுக்குள்ளும் அதேபோல் விசைப்படகு மீனவர்கள் 5 நாட்டிகள் தொலைவுக்கு அப்பாலும் மீன்பிடிக்க வேண்டும் என மீன்பிடி சட்டம் உள்ளது. மண்டபம் பகுதி விசைப்படகுகள் தொடர்ந்து கரையோரம் மீன்பிடிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன. இந்நிலையில் மண்டபம் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அதில் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த சிப்ரியான் மற்றும் மண்டபத்தைச் சேர்ந்த வென்ஸ் பெர்னாண்டோ ஆகிய இருவருக்கு சொந்தமான 2 விசைப்படகுகள் மற்றும் அதிலிருந்த 9 மீனவர்களும் தங்கச்சி மடம் வடக்கு மீன்பிடி துறைமுகம் அருகே கடற்கரை ஓரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். இதனை அறிந்த தங்கச்சி மடம் நாட்டுப்படகு மீனவர்கள் நாட்டுப்படகில் சென்று மீன்பிடி விசைப்படகுகளை சுற்று வளைத்து படகை தங்கச்சி மடம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர். இதுகுறித்து தங்கச்சி மடம் நாட்டுப்படகு மீனவர்கள் ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து ராமேஸ்வரம் மீன்வளத்துறை கூடுதல் இயக்குநர் தலைமையிலான அதிகாரிகள் குழு தங்கச்சி மடம் மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்து 2 விசைப்படகுகள் மீது வழக்கு பதிவு செய்தனர். கனிம வளக்கொள்ளையில் தனியார் சுரங்கம், செங்கல் சூளை, கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்களுக்கு தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் கனிம வள உதவி இயக்குநர் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள் ஆதரவாக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கனிம வளக்கொள்ளையில் சுய லாபத்திற்காக கடமையை மறந்து விரோத செயல்களுக்காக துணை போகும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. மேலும் இது தொடர்பாக ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கனிம வளத்துறை உதவி இயக்குநரிடம் மனு அளிக்க சென்றனர். அப்போது தனிநபர்கள் 3 பேர் கல்குவாரியில் அனுமதி சீட்டு, ரசீது, புத்தகத்தில் அரசு முத்திரைகளை வைத்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அவற்றை படம் பிடித்துள்ளனர். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து தேனி மாவட்ட ஆட்சியர் கே வி முரளிதரன் விசாரணை நடத்தி வருகிறார். தவறு செய்தவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆட்சியர் உறுதியளித்தார். தமிழ் கலைகளை மீட்டெடுக்கும் வகையில் கண்ணாடி துண்டுகள் மீது நின்று தலையில் கரகம் ஏந்தி ஒரு கையில் சிலம்பம் சுற்றியவாறு தொடர்ந்து 20 நிமிடம் ஒரு கையில் பறை இசைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மாணவி கோவை செலக்கரசல் பகுதியைச் சேர்ந்த நரசிம்மன் வாசிகி தம்பதியரின் மகள் சிவநந்தினி. தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வரும் இவர் கிராமிய கலைகளை மீட்டெடுக்க புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் மாணவி கண்ணாடி துண்டுகள் மீது நின்று தலையில் கரகம் வைத்து ஒரு கையில் சிலம்பம் ஒரு கையில் தொடர்ந்து 20 நிமிடங்கள் பறை இசைத்தபடி கலைகளை மீட்டெடுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். இவரது இந்த விழிப்புணர்வு பீனிக்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. சாதனை படைத்த மாணவி சிவநந்தினிக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழிப்புணர்வை ஏற்படுத்திய மாணவிக்கு ஊர் பொதுமக்கள் கரகோஷத்துடன் ஊக்கமளித்து பாராட்டுகளை தெரிவித்தனர். என் பேர் சிவநந்தினி, அப்பா பேர் நரசிம்மன், அம்மா பேர் வாசிகா, அக்கா பேர் காரணியலட்சுமி. ராமசாமி நாயுடு வித்யாலயம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வீரத்தமிழன் சிலம்பாட்ட பயிற்சி பள்ளியில் 2 வருஷமாக சிலம்பம் கற்றுட்ருக்கேன். கிராமிய புதல்வன் அகாடமியில் கரகமன் பறை கற்றுட்ருக்கேன். இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறக்காக நான் 1 மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். மல்டிப்பிள் வேர்ல்டு ரெக்கார்ட், ரைட் ஹேண்டில் வந்து சிலம்பம், லெஃப்டில் பறை, கீழே கண்ணாடி சில்லு, தலையில் வந்து கரகம். இதுக்கு ஹெல்ப் பண்ண என்னோடய குருநாதர், என்னோடய பேரண்ட்ஸ் அண்டு சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி.
நெல்லை மாவட்டம் வள்ளியூர் திருச்செந்தூர் பிரதான சாலையில் ரயில்வே சுரங்க பாலம் உள்ளது. இன்னும் பணிகள் முடிவடையாத நிலையில் மக்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. கனமழை காரணமாக சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கி குளம் போல் காணப்பட்டது. அப்போது அந்த வழியாக வந்த தனியார் நர்சிங் கல்லூரி பேருந்து பாலத்தின் நடுவில் தண்ணீரில் சிக்கிக் கொண்டது. இதனால் உள்ளே இருந்த 30 கல்லூரி மாணவர்கள் அச்சமடைந்தனர். தண்ணீர் தேங்கியதாலும் கல்லூரி பேருந்து நின்றதாலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் வள்ளியூர் திருச்செந்தூர் செல்லும் வாகனங்கள் இரு மார்க்கத்திலும் தெற்கு வள்ளியூர் வழியாக இயக்கப்பட்டது. தண்ணீரில் தத்தளித்த கல்லூரி பேருந்தை டிராக்டர் உதவியுடன் பொதுமக்கள் மீட்டனர். இதனால் கல்லூரி மாணவிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ரயில்வே பாலத்தில் தண்ணீர் தேங்கியதால் தற்காலிகமாக இரும்பு தடுப்புகளை ஏற்படுத்தி ரயில்வே பாலம் மூடப்பட்டது. மேலும் ரயில்வே பாலத்தில் மின் விளக்குகள் இல்லாததால் இரவு நேரங்களில் வரும் வாகனங்கள் மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளத்தில் சிக்கிக்கொள்ள நேரிடும். ஆகவே ரயில்வே சுரங்கப்பாதையில் மின் விளக்குகள் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி ராஜ்யசபா தேர்தலில் நியமன எம்எல்ஏக்கள் வாக்களிக்க உரிமையில்லை என தேர்தல் நடத்தும் அதிகாரி முனிசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஒரே ஒரு ராஜ்யசபா இடத்திற்கான தேர்தல் வரும் அக்டோபர் 4 நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 15 முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேர்தலில் போட்டியிட இதுவரை அங்கீகரிக்கப்படாத 3 சுயேட்சைகள் மட்டுமே மனு தாக்கல் செய்துள்ளார்கள். வேட்புமனு தாக்கல் வரும் 22 முடிவடைகிறது. இந்நிலையில் ராஜ்யசபா தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 எம்எல்ஏக்கள் மட்டுமே வாக்களிக்கலாம் என்றும் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட 3 நியமன எம்எல்ஏக்கள் வாக்களிக்க முடியாது என்றும் இது அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை சட்டத்துறையும் உறுதி செய்துள்ளது என சட்டப்பேரவை செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான முனுசாமி தெரிவித்துள்ளார். வாக்களிக்க உரிமை இல்லை, நியமன உறுப்பினருக்கு வாக்களிக்க உரிமை இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மட்டுமே வாக்களிக்கலாம். இதுதான் வந்து அரசியல் சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இது வந்து சட்டத்துறையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அன்னதானம் வழங்கும் திட்டம் மீண்டும் தொடங்கியது. கடந்த 1.5 ஆண்டாக கொரோனா தாக்கத்தால் அன்னதான திட்டத்திற்கு அரசால் அனுமதி கொடுக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பார்சல் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதிலும் உள்ள 754 கோவில்களிலும் மதிய அன்னதானத்தை வாழை இலை போட்டு பரிமாற நடவடிக்கை எடுத்ததை தொடர்ந்து உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் மதிய அன்னதானம் திட்டம் பக்தர்களுக்கு பந்தியில் வாழை இலை போட்டு பரிமாறப்பட்டது. இதில் 100 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வாழை இலையில் பரிமாறப்பட்ட அன்னதானத்தை உண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் மட்டும் அன்னதானம் உணவு பொட்டலங்களாக பக்தர்களுக்கு வழங்கப்படும் என கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையத்திலும் சிறந்த காவல் நிலையமாக திருவரும்பூர் காவல் நிலையம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 ஆண்டு முழுவதும் சட்டம் மற்றும் ஒழுங்கு, காவல் நிலைய கோப்புகளை முறையாக பராமரிப்பது, குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை உடனடியாக கைது செய்வது, குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் ரவுடிகளை கைது செய்வது, நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லாத வழக்குகள் குறித்த விசாரணை, பொதுமக்களுடனான நல்லுறவு உள்ளிட்ட அனைத்திலும் சிறப்பாக விளங்கியதற்கான திருவரும்பூர் காவல் நிலையம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு தமிழக அரசால் வழங்கப்பட்ட கேடயத்தை திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மூர்த்தியிடமிருந்து திருவரும்பூர் துணை காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் முன்னிலையில் காவல் ஆய்வாளர் ஞானவேலன், உதவி ஆய்வாளர் நாகராஜன் உள்ளிட்ட காவலர்கள் பெற்றுக் கொண்டனர். திருப்பூர் மாவட்ட பகுதிகளில் வங்கதேச நாட்டைச் சேர்ந்த பலர் முறைகேடாக உரிய ஆவணங்களின்றி இடைத்தரகர்கள் மூலம் இங்கேயே தங்கி வாழ்ந்து வருகின்றனர். அவர்களை போலீசார் அவ்வப்போது கைது செய்து வருகின்றனர். இந்நிலையில் பெருமாநல்லூர் பகுதியில் வணிக நிறுவனத்தில் பணி செய்து வந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்துறையின் மூலம் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா மற்றும் பாரம்பரிய உணவு கண்காட்சி நடைபெற்றது. குழந்தை பருவத்தில் நல்ல இயற்கையான உணவுகளை உட்கொள்ள வேண்டும், உடல் ஆரோக்கியமாக குழந்தைகளை பராமரித்திட வேண்டும் என்ற விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்த ஆண்டுதோறும் பாரம்பரிய உணவு திருவிழா கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையங்களின் மூலம் இயற்கையான உணவுகளை வழங்கி போதிய எதிர்ப்பு சக்தி உருவாக்கவும்
எடை குறைவான குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்குவதுடன் பெற்றோர்களுக்கும் சத்தான உணவுகள் வழங்குவது குறித்தும் அறிவுரை வழங்கப்பட்டது. இந்த பாரம்பரிய உணவு திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் மதுசூதனன் தொடக்கி வைத்து குழந்தைகளுக்கு இயற்கையான ஊட்டச்சத்து உணவுகள் வழங்க பெற்றோர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடியை அடுத்துள்ள கொளத்துப்பாளையத்தைச் சேர்ந்தவர் ராஜசேகர். இவர் கள்ளிப்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். கடந்த ஆண்டு ராஜசேகர் கவுந்தபாடி, கோபி மற்றும் அந்தியூர் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் படித்த வேலையில்லாத பட்டதாரிகளிடம் அலுவலக உதவியாளர் மற்றும் சத்துணவு அமைப்பாளர் வேலை வாங்கித் தருவதாக கூறி 3.5 லட்சம் முதல் 6 லட்சம் வரை சுமார் 20 பேரிடம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வேலை தருவதாக கூறி போலியாக பணி நியமன ஆணையும் வழங்கியுள்ளார். இதனை பெற்றுக் கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு சென்றவர்கள் இவை அனைத்தும் போலி என தெரியவந்துள்ளது. எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்காக வந்து வாங்கித்தரனுக்காக ராஜசேகரம்பர் வந்து எங்க குளத்துப்பாளையத்திலேயே தான் வசித்து வராரு. அவர்கிட்ட வந்து நாங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணோம். அதாவது எங்க ஊர்லயே வந்து ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. போலி ஆவணத்தை வந்து கொடுத்துட்டு, அதாவது வந்து போலி சர்டிபிகேட்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. ஆர்டர் மாதிரி ஒரு ஆர்டர் காப்பி கொடுத்தாங்க. அந்த காப்பி கொடுத்துட்டு நீங்க போய் எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் கேளுங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்லுக்குதோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போய் கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல கொளப்பலூர்னா இந்த எனக்கு வந்து கொளப்பலூருங்கிற ஸ்கூல் கொடுத்தாங்க. அந்த ஸ்கூலில் போய் கேட்டால் இல்லை, வேக்கண்டெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி எங்களுக்கு வேலை வேண்டாம், எங்களுக்கு அமௌண்ட்டாக திருப்பி கொடுங்கன்னு கேட்டோம். கேட்டதுக்கு வந்துட்டு இல்லை, நாங்கள் ஒரு இடத்துல வந்து அமௌண்ட்டு சிக்க வச்சுட்டோம், அதனால் வந்து எங்களால் இப்போ கொடுக்க முடியாது, அவங்க கொடுத்தா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்களும் வந்து இப்போ 2019 கட்டிட்டோம், எங்களால் வந்து வட்டி கட்ட முடியல, இந்த கொரோனா பிரச்சனைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதனால் வந்து நான் எங்கள் அப்பா அவங்க கூட இழந்து இந்த பிரச்சனையில் நான் நின்றுட்டுருக்கிறேன். என்னால் வந்து எப்படி ஃபேஸ் பண்றது கூட எனக்கு தெரியல, இதனால வந்து எப்படி நான் ஃபேஸ் பண்ணி பணம் வாங்குவேன் கூட எனக்கு தெரியல, அந்த மாதிரி கஷ்டத்துல நான் இருக்கேன். இப்போ வந்து நான் எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் நின்னுட்டு இருக்கிறேன். இதனையடுத்து அவர்கள் ராஜசேகரிடம் முறையிட்டுள்ளனர். பணம் திருப்பி தருவதாக கூறி காலம் தாழ்த்தி வந்த ராஜசேகர் தற்போது பணம் தர மறுத்துள்ளார். எங்கூர்ல ராஜசேகர் அப்படிங்கிறவங்க இல்லைங்க, அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல தான் டீச்சரா இருக்கிறாங்க. அவங்க கவர்மெண்ட்டு டீச்சராக இருக்கிறதுனால சரி கவர்மெண்ட் வேலை வாங்கி தருவாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்பி பணம் கட்டிட்டேங்க. இதனையடுத்து ராஜசேகரிடம் சுமார் 70 லட்சம் ரூபாய் வரை கொடுத்து ஏமாந்து 20-க்கும் மேற்பட்டவர்கள் ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். வேலூர் மாவட்டம் இன்ஃபான்ட்ரி சாலையில் அமைந்துள்ளது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மேல்நிலைப்பள்ளி. கொரோனா ஊரடங்கிற்கு பிறகு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்பட்டு சில வாரங்களே ஆகியுள்ளன. இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் லைன் கட்டிங், பாக்ஸ் கட்டிங் போன்ற ஸ்டைலான கட்டிங்குடன் பள்ளிக்கு வந்த பள்ளி மாணவர்களின் தலைமுடியை பள்ளியின் தலைமை ஆசிரியர் நெப்போலியன் தன் சொந்த செலவில் முடித்திருத்தம் செய்துவிட்டார். ஒரே நாளில் சுமார் 100 பேருக்கு முடித்திருத்தம் செய்யப்பட்டு இருப்பதாக தலைமை ஆசிரியர் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில் மாணவர்களுக்கு படிப்புக்கு முன்னர் ஒழுக்கம் மிகவும் முக்கியம் என்றும் தன்னுடைய இந்த முயற்சியினால் பள்ளியில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து இருப்பதாகவும் இந்த செயலை மாணவர்களின் பெற்றோரும் விரும்புவதாகவும் தெரிவித்தார். நான் லாஸ்ட் இயர் இது மாதிரி பண்ணேன். பண்ணும்போது பெரிய பேரண்ட்ஸ்கிட்ட முதல்ல ஃபோன் பண்ணி கேட்பேன், எந்த பேரண்ட்ஸுமே இதை வந்து ஹெசிடேட் பண்ணல, ரெஃப்யூஸ் பண்ணல. எல்லா பேரண்ட்ஸுமே வந்து இதை வரவேற்கிறாங்க. பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பையன் மதிக்க மாட்டேன்றான், திட்டுறான், எங்கள் பேச்சை கேட்கறதில்ல, அவனுக்கு மொட்டை அடிச்சிடுங்க, அவனுக்கு வந்து மிலிட்ரி மாதிரி வெட்டிங்க, போலீஸ் மாதிரி வெட்டிங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் வருது தவிர. பட் எங்களோட ஐடியா வந்து, எங்களோட நோக்கம் வந்து மாணவர்களை அழகுபடுத்தி ஒழுக்கத்தின் கண்பு தான். படிப்பு அப்புறம் முதல்ல ஒழுக்கமாவா, ட்ரெஸ் கோடு, அப்பியரன்ஸு நல்லா இருக்கட்டும், பியூட்டிஃபிகேஷன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பார்த்த உடனே ஒரு அப்பியரன்ஸ், அவன் மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் வரணும். இது வந்து டைரக்டரோட ஆர்டர். இது டைரக்டர் வந்து லாஸ்ட் இயரே சர்க்குலர் அமிச்சார், இந்த மாதிரி மாணவர்கள் வந்து ஒழுங்காக வரணும், பள்ளிக்கு வரும்போது தலைமுடியெல்லாம் அழகாக வச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆர்டர் அமிச்சார். நான் மாணவர்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு 1 வீக் டைம் கொடுத்து நீங்கள் சரியாக வரலன்னா நானே கட் பண்ணிடுவேன், நானே ஹேர் கட் பண்ணிடுவேன், பார்பர் வர வச்சு நானே இங்கே கட் பண்ணிடுவேன். அதன்படியே பேரண்ட்ஸ் எல்லா பேரண்ட்ஸும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் த மேனேஜ்மெண்ட், டீச்சர்ஸு எல்லாரும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இதனால் வந்து எனக்கு வந்து ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் அதிகமாகுது, கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் அதிகமாகுது, உங்கள் ஸ்கூலில் டிசிப்ளின் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாத பேராலயம் அமைந்துள்ளது. கொரோனா விதிமுறைகளின்படி வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் அடைக்கப்பட்டிருந்த வேளாங்கண்ணி பேராலயம் திறக்கப்பட்டதால்
பல்வேறு மாவட்ட மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் குவிந்து வருகின்றனர். ஆண்டு பெருவிழாவிற்கு வருகை தர முடியாததால் தற்போது தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றும் விதமாக மாதாவிற்கு மாலை அணிவித்தும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் முடி காணிக்கை செலுத்தி வருகின்றனர். கடந்த 2 மாத காலத்திற்கு மேலாக வேளாங்கண்ணி கடல் அதிக சீற்றத்துடன் காணப்படுவதோடு 100 மீட்டருக்கு மேல் கடல் உட்புகுந்து கரையோரமுள்ள கடைகள் வரை பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு கடலில் குளிக்க வேண்டாம் என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சுற்றுலாப் பயணிகள் ஆபத்தை உணராமல் அங்கு குளித்து வருவதால் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கச்சேரி சாலை பகுதியில் உள்ள அரசினர் தோட்ட வளாகத்தில் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம், வட்டாட்சியர் அலுவலகங்கள், வணிகவரி அலுவலகம், காவல்துறை கட்டிடம் உள்ளிட்ட ஏனைய அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அலுவலகங்களுக்கு செல்லும் நுழைவாயிலில் மற்றும் நீதிமன்ற வளாகத்தை சுற்றிலும் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. இதனால் நீதிமன்றத்திற்கு செல்லவும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு செல்லவும் பொதுமக்கள் தேங்கியிருக்கும் தண்ணீரில் கடந்து செல்ல வேண்டிய அவல நிலை நீடித்து வருகிறது. மழைநீரை அகற்றக்கோரி பலமுறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் வாணியம்பாடி நகராட்சி நிர்வாகத்திற்கும் வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் நீதிமன்றத்தை புறக்கணித்து மழைநீரை அகற்றக்கோரி வழக்கறிஞர்கள் தேங்கியிருக்கும் மழைநீரில் காகிதத்தில் கப்பலை விட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 25 ஆண்டுகளாக வழக்கறிஞர்கள் கோரிக்கையான ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றக் கோரி தொடர்ந்து 1 வாரம் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாகவும் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் நகராட்சிக்குட்பட்ட ரோவர் வளைவு பகுதியில் வடகிழக்கு பருவமழையினால் ஏற்படும் இடர்பாடுகளை தவிர்த்திடும் வகையில் மழைநீர் வடிகால் தூய்மை மற்றும் தூர்வாரும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீ வெங்கடபிரியா, பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மேலும் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்டு ஆலோசனை வழங்கினர். இந்த நிகழ்வில் மாவட்ட ஊராட்சிக் குழு தலைவர் ராஜேந்திரன், நகராட்சி ஆணையர் குமரி மன்னன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் நகராட்சிப் பகுதி, வேளாங்கண்ணி பேரூராட்சிப் பகுதி உள்ளிட்ட இடங்களில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தூய்மைப் பணி முகாமை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வடகிழக்கு பருவமழையால் குடியிருப்பு பகுதிகளில் வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகும் அபாயத்தை தடுக்கவும் மழைநீர் சாக்கடையுடன் கலந்து தேங்குவதால் இதர தொற்று நோய்கள் பரவலை கட்டுப்படுத்த மாவட்டம் முழுவதும் தூய்மைப் பணி நடைபெறுகிறது.